மை சேனல் யா இட்ஸ் மஞ்சு. இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆலிவேரா ஜெல்லோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ பிளஸ் அந்த ஆலிவேரா ஜெல் நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 மந்த் மேலே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆலிவேரா ஜெல் வச்சு நம்ம போஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ரேஷஸ்லாம் வந்துச்சுன்னா ஆலிவேரா ஜெல் வச்சு ரேஷஸ் எப்படி க்யூர் பண்ணலாம், அப்புறம் பிரைட்னிங் ஆலிவேரா ஜெல் எப்படி யூஸ் பண்ணால் நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இது எல்லாமே வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வாவ் ஸ்கின் கேரில் இருக்க இந்த ஆலிவேரா ஜெல் தான். ஸோ இதுதான் நான் கரண்ட்டாக ஒரு 1.5 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நான் பர்பிள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299, பட் எனக்கு ஆஃபரில் வந்து 250 ரேஞ்சில், இதோட சைஸ் வந்து 150 மில்லி லிட்டர். ஸோ நான் இது வாங்கும் போது எனக்கு வந்து இந்த 25 மில்லி லிட்டர் இது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இது எதனாலனா எலைட் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எலைட்டில் வந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலுமே ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது ஸோ இது எனக்கு கிடச்சிருந்து. ஸோ இந்த ஆலிவேரா ஜெல் வந்து முழுக்க முழுக்க 99% வந்து பியூர் ஆலிவேரா ஜெல். இதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. நம்ம நார்மல் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹை ஃப்ராக்ரன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி பியூர் ஆலிவேரா ஜெல். இது வந்து நம்ம முகத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேண்ட்ரஃப்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து. அது மே டேண்ட்ரஃப்லாம் வந்து எதனால் இருக்கும்னா, ரொம்ப பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக வரும். சூடு வந்து குறைஞ்சாலே வந்து டேண்ட்ரஃப்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஆலிவேரா ஜெல் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும், அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப்லாம் வந்து ஈஸியாக கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து சைட் எஃபெக்ட் உள்ள க்ரீம் இல்லைனா செட் ஆகாத க்ரீம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து ரேஷஸ் வரும், ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஆலிவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ரேஷஸ் வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும். ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, ஆலிவேரா ஜெல் கூட வைட்டமின் இ கேப்சூல் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும் போது நம்ம ஃபேஸில் வந்து ரேஷஸ்லாம் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ரேஷஸ் அதிகமாகி முகமே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஆகிடும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் போஸ். முக்கியமாக வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க போஸ்க்கு வந்து ஒரு நல்ல ரெமிடி சொல்லுங்கள், நல்ல ரெமிடி சொல்லுங்கள். ஸோ நார்மலாக வந்து போஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் வந்து ஒரு 3 நாள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நார்மல் வந்து நீங்கள் தண்ணியிலே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் போட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு இருக்கும் இல்லையா, கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா திருப்பி ஃபேஸை நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணி ரப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி வந்த உடனே முல்தானி மட்டி வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூட வந்து பால் தயிர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஆலிவேரா ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே ஐஸ் கியூப் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து ஒரு துணியில் ஐஸ் கியூப், டைரெக்டாக ஐஸ் கியூப் வைக்காதீங்க, ஒரு துணியில் ஐஸை வந்து நல்லா கட்டிட்டு உங்கள் ஃபேஸில் வச்சு ரப் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது போஸ் வந்து சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு போஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆலிவேரா ஜெல் பிரைட்னிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஆலிவேரா ஜெல் கூட நிறைய என்னென்னவோ மிக்ஸ் பண்ணிலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஆலிவேரா ஜெல்ல இந்த ஆலிவேரா ஜெல்ல நார்மலாகவே உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மார்னிங் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிறைய க்ரீம்லாம் அப்ளை பண்ணணும், சிடிஎம்எல்லாம் பண்ணணும் அப்படிலாம் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்கள் ஃபேஸை டோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இது வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஆலிவேரா ஜெல்லையே மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சன்ஸ்க்ரீன் போடணும். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம். ஸோ மேக்கப் போடாதவங்க நார்மல்
நார்மல் வந்து நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன்னா நீங்கள் வந்து நார்மல் ஆல்விரா ஜெல்லை மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு வெளியில் போகலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கீங்கன்னா நார்மல் ஆல்விரா ஜெல் மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்விரா ஜெல்லை வந்து நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் கூட நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஆலிவேரா ஜெல்லில் வந்து ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து ரோஸிப் ஆயில், ஸோ நீங்கள் எசென்ஷியல் ஆயில் எதனா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் இருந்தால் ஆல்மண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 டிராப் 3 டிராப் வந்து ஆல்மண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணல, ரோஸிப் ஆயில். ஸோ குட் வைப்ஸ்லேருந்து ரோஸிப் ஆயில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து ஒரு 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ஜெல் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் நார்மலாக வந்து ஆஃப்டர்நூனில் எப்போ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப ஹெவி க்ரீம்லாம் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆரஞ்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பீட்ரூட் இருந்துச்சுன்னா பீட்ரூட் போட்டு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 ரெமிடி சொல்கிறேன், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆலிவேரா ஜெல் கூட ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ரைஸ் வாட்டர். ஸோ நீங்கள் வந்து அரிசியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து பச்சை அரிசியாக எடுத்துக்கோங்க, இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த அரிசி எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அது கூட சேர்த்து வந்து தண்ணி, அதே தண்ணியை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். அது வந்து ஒரு நாள் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துட்டு அதை வந்து 2 ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் அளவுக்கு 1 ஸ்பூன் வந்து ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் வந்து ஆவாரம் பூ இருக்கும். ஸோ ஆவாரம் பூ பொடி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆலிவேரா ஜெல் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு அது கூட ஆவாரம் பூ பொடி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஆவாரம் பூ வந்து ப்ரைட்னிங்க்கும் ஃபேர்னஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு சாறு எடுத்து அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ தோல் உரிக்காமல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்ததை விட தோல் உரிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த சாறு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். டாக் சர்க்கிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அங்கங்கே டாக் ஸ்பாட், அன்னவன் ஸ்கின் டோன், இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆலிவேரா வந்து நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணணும்லாம் இல்லை, நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.